வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சுவைக்க சுவைக்க. இன்னைக்கு நாம சூப்பரா ஈஸியா காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள், காலிஃப்ளவர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. சோள மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த தண்டு பகுதியில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக பொரிக்கிறதுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதில் அந்த தண்டில் ரொம்ப ஹார்டாக கீழே தந்துருக்கு இல்லையா, அது மட்டும் செட் ஆகாது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். 2 கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஏதாவது கிருமி இருந்தாலும் இதில் செத்துடும், கொஞ்சம் இது வெந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ரொம்ப நேரம் போடக்கூடாது, அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். 2 நிமிஷம் போட்டால் போதும், உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன் 65 ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கோம் இன்றைக்கி. நீங்கள் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் சரியாக வராது. இந்த அளவு மாவுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு 3 times இந்த அளவு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சதும் ரெடி ஆகிடுச்சு பேஸ்ட்டு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா காலிஃப்ளவரோட எல்லா பார்ட்ஸ்லையும் இது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லா சைட்லேயும் மசாலா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவரை போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு சைடு வந்துடும். ஒரு சைடு வேகிற அளவுக்கு பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு சைடு வேக வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரையும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.